எதுவும் வேண்டாம், அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சா அமௌண்ட்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா? நீ டப்பிங் பேசுறது இல்லை, ஷூட்டிங் முடிஞ்ச கையோட பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷாக வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு தான் இறக்க குணமாச்சு. சம்பளம் வாங்குற விஷயத்துல உனக்கு இப்போ சாமர்த்தியம் பத்தல. இலவசமா படம் பண்ற ராம்குமார் சார் இருக்காங்களா? இல்லைங்க, அம்மா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க. அம்மா, யாரோ நாலு பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வி ஆர் கமிங் ஃப்ரம் யூனியன் பேங்க். ராம்குமார் சாரை பார்க்கணும். ஆர்க்கிங் இல்லை சார், இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்ன விஷயம் மேடம்? லோன் அமௌண்ட்டுக்கு 6 மாசமா பேமெண்ட் எதுவும் வரல. நாங்கள் பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னும் லேட் பண்ணா இந்த வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ண வேண்டியது. சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்கள் வரோம் மேடம். வரோம் மேடம். யூனியன் பேங்க்ல இருந்து உங்களை பாக்குறதுக்காக ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. ரிமைண்டர் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லன்னு நீங்க இங்க வந்த உடனே அர்ஜென்ட்டா மேனேஜரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ, அவங்களுக்கு வேலை இல்ல போல இருக்கு. இந்த பேங்க் காரங்களோட போல அத ஃபார்மாலிட்டிஸ். இந்த வீடு ஆபீஸ் இதெல்லாம் அடமான வச்சு தான் லோன் வாங்கி இருக்கீங்களா? பின்ன செக்யூரிட்டி இல்லாம இந்த பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்ணுவங்களா சொல்லு. இது எல்லா பிசினஸ்லயும் நடக்குது. இந்த அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிருக்கறதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பேர்ல சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. எதுக்கு இன்னொரு வீடு? இது ஒன்றுதானே? இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சட்டப்படி நான் உங்களுக்கு யாரு சொல்லுங்க? இப்ப ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற? உன்னை யார் தூண்டி விடுறாங்க? நீ நினைக்கிற மாதிரி இப்ப இங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பேங்க் பிரச்சனை எல்லாம் என்னால சால்வ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹே, நான் நாளைக்கு ஊருக்கு போகணும். போனா 1 வாரம் ஆகும். ஹலோ சுமிதா. ராகுல். என்ன ராகுல்? என்னமோ குரல் கேட்கணும் போல இருந்தது. என்ன இன்னைக்கு வீட்ல இருக்க? இன்னி 2 டேஸ் கழிச்சு தான் எனக்கு ஷூட். ஐ அம் வெரி லக்கி. இல்லனா உன் கூட இப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருக்க முடியுமா? நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். மண்டேவே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் போகல. ஏன் ராகுல் போகல?
I can't concentrate on anything, even in my studies. I have only Sumi in my mind. Rahul, என்ன பேசுற நீ? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுல வரவே கூடாது. படிக்கிற வயசுல தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு நீ உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காத. என்னோட ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே நீ தான் சுமிதா. என் மனசை என்னால முடியல. I need you. I love you, Sumitha. Rahul, if you're going to talk rubbish like this to me, I'll tell this to your dad. Now, உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ உஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எங்கிட்ட பேசுவியா ராகுல்? சுமிதா வேணாம், நீ போனை வச்சிரு. சுமிதா, சுமிதா, சுமிதா. நீ எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்ன? நம்ம பையனை பத்தி பேசுதா? அது நீ ஃபோன்லயே சொல்லிக்கலாம்ல. இது ஃபோன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவன் இன்னைக்கு தான் திரும்பி போனான் தெரியுமா? அதுவும் நீங்க தெரிஞ்சதுனால. அவன் இத்தனை நாள் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுக்கு படிப்புல கொஞ்சம் கூட கவனமே இல்லைங்க. அவன் இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. அவன் ரூம் பூரா சினிமா நடிகை சுமிதாவோட படமா ஒட்டி வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் அந்த பொண்ணோட ஃபேன் மிக்ஸ்னு கதையா சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, ஈராஜப்பேட்டையில அவளோட ஷூட்டிங்க பார்க்க போனவன் மறுநாள் தான் திரும்பி வந்தான். நீங்கதான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கயே நம்ம மெட்ராஸ் வீட்டை அந்த நடிகைக்கு வாடகை கொடுத்தீங்க, அதனால தானே அவ பின்னாடியே சுத்துறான். இந்த சினிமாக்காரங்களே இப்படித்தான், நம்பவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ராகுலுக்கு வேற ரெண்டும் கட்டா வயசு. நீங்க கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா? என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையா சொல்லு. இல்ல சார், சாயங்காலம் வந்தாரு, நைட்டு அங்கதான் தங்கியிருக்காரு. காலையில நான் ரூமுக்கு போனப்ப அங்கேதான் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. சரி சார், நான் சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டாதீங்க சார்.
நாளைக்கு என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் சார். அன்னைக்கு எனக்கு ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் இருக்கு, அந்த ஷூட் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ நோ நோ, அதுக்கப்புறம் நான் உங்க படத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டேன் சார். ஷூர் ஷூர். ஐயோ, அதுக்கு ஹீரோ புதுசா இருந்தா என்ன சார், நடிக்க வரும்போது ஃபீல்டுக்கு நானும் தானே புதுசா இருந்தேன். நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே, எல்லாம் முயற்சி தானே சார். யாரும் பிறகு I'll call you later. Hey, என்னாச்சு? ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம் குள்ள வந்த? நீ கீழே வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சு தான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி. உனக்கே தெரியும். ஹே, நீ இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன பிடிக்கும்ன்ற உண்மையதான சொன்ன? எஸ் எஸ், ஐ லவ் யூ, ஐ நீட் யூ. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? நவ லுக், வீரா டென்ஷன் ஆகாம போயிடு, இங்க நிக்காத, சொன்ன கேள் ராகுல். இல்ல, நான் இங்க என் மனசுல நீ தான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. I need you. நீ எனக்கு வேணும். நீ இல்லாம நான் என்னால இருக்க முடியும். Please, Sumita. Please. Rahul, wait up. Sumita. I love you, Sumita.